ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சாம்பார் புளிக்குழம்பு குழம்பு மற்ற எல்லா வகையான குழம்புக்கும் போடுற மாதிரியான ஒரு தூள் தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லப் போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்த்தர்லாம் ஹண்ட்ரட் கிராம் ஜீரகம் ஹண்ட்ரட் கிராம் மிளகு ஐம்பது கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் உளுந்த பருப்பு கொஞ்சம் காஞ்ச கருவேப்பில் எடுத்துக்கோங்க இதோடு நமக்கு அரை கிலோ மல்லியும் ஒரு கிலோ மிளகாயும் வேணும் இப்போது மல்லியை சிம்மில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி கோ லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரை வறுத்துக்கலாம் வறுத்து எடுத்து வச்சுட்டு அடுத்து வெந்தயத்தை வறுத்துக்கலாம் ரொம்ப கருக விட்டுற வேணாம் சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க நான் முன்னாடி சொன்ன எல்லா பொருளையுமே வறுத்து எடுத்துக்கணும் இப்போ மிளகையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ உளுந்து லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம மிளகாயை வந்து நல்லா வெயில் அடிக்கிறப்போ ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் நல்லா காய வச்சிடணும் அதை வறுக்க தேவையில்ல ஜஸ்ட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் கையில் அப்படி பிரேக் பண்ணும்போது ஈஸியாக உடையணும் அந்தளவு நல்லா மிளகாய் காஞ்சிருக்கணும் அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கிடாமல் இருக்கும் இப்போது கடலை பருப்பையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த தூள் வந்து அரைத்து வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இருந்து எட்டு மாதத்து வரை கூட கெடாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும் வண்டு விழுகவே விழுகாது இப்போது ஜீரகத்தையும் லைட் ப்ரௌன் கலராக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ எல்லா பொருளையும் வறுத்துக்கிட்டாச்சு இப்போ இதை அப்படியே மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்க வேண்டியதான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த தோல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும்